வெல்கம் டு நம்ம ஊர் போல வருமா. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, கேழ்வரகில் அடை, கூழ், புட்டு இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் அதெல்லாம் விட இன்றைக்கி வந்து புது விதமான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். கேழ்வரகில் பொங்கல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன தேவைங்கிறது வாங்க பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நான் ராகி மாவு எடுத்திருக்கேன், அதாவது கேழ்வரகு மாவு வந்து ஒரு கப் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கலாம். இதில் வந்து மூணு பேர் தாராளமாக சாப்பிட்லாம். அதுக்கப்புறமா பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். எப்போயுமே பொங்கல் செய்கிறதுக்கு பாசிப்பருப்பு வேணும். சின்ன கப்பில் ஒரு கப் எடுத்திருக்கேன் பாசிப்பருப்பு. அடுத்து தாளிக்கிறதுக்கு சீரகம், மிளகு, கருவேப்பிலை. நம்ம பொங்கலுக்கு எப்படி தாளிப்போமோ அதே மாதிரி தான் தாளிக்க போகிறோம். அப்புறமா கல்லுப்பு எடுத்திருக்கேன். தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக நெய் எடுத்துக்கோங்க. ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, ஒரு சின்ன வடை சட்டி வச்சுருக்கேன், இரும்பு சட்டி. இதில் வந்து ராகி மாவை போட்டு லைட்டாக சூடு ஏறுற வரைக்கும் வறுத்துக்கலாம். ஏன்னா வந்து பச்சை வாசம் போகணும். நல்லா ஆற வச்சிடலாம். ஆற வச்சதுக்கப்புறம் தான் அடுத்த ப்ராசஸ் பண்ணணும். ஆற வச்சு நான் இப்போ இந்த இதில் ஆற வச்ச மாவை இந்த கலையத்தில் நான் மாற்றி வச்சுட்டேன். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா, அதாவது கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கலாம். அப்போ தான் வந்து நம்ம பொங்கல் செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கும். கட்டி இருக்காமல் தண்ணி நிறையா சேர்த்துக்கிட்டாலும் ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா நம்ம பொங்கல் செய்யும்போது வந்து இறுகிடுவோம் டக்குன்னு. ஸோ அதனால் இங்கே பாருங்கள், நிறைய தண்ணி ஊற்றி தான் நான் கரைச்சிருக்கேன். இந்த மாதிரி கட்டியே இல்லாமல் கரைச்சி வச்சுக்கோங்க. மாவு ஆறுனதுக்கப்புறம் தான் கரைச்சிக்கணும். இது ஓரமாக இருக்கட்டும். அடுத்து வந்து நம்ம பாசிப்பருப்பு மூணு விசில் வச்சு வேக வச்சுக்கலாம். பாசிப்பருப்பு தனியாக தான் வேக வைக்கணும். இதுக்கு நான் என்னோடய குக்கரில் மூணு விசில் வச்சுருக்கேன். உங்களுக்கு உங்கள் குக்கரில் எத்தனை விசிலில் நல்லா வேகுமோ அந்தளவுக்கு பண்ணிக்கோங்க. வெந்ததுக்கப்புறம் பெரிய வடை சட்டி, பெரிய இரும்பு சட்டியில் பாசிப்பருப்பு தண்ணியோடு சேர்த்துட்டேன். வேக வச்சுருந்த தண்ணியோடு நல்லா கலக்கிக்கோங்க. கலக்கிட்டு அடுத்து வந்து நம்ம அந்த மாவு கலந்து வச்சுருக்கோம்ல, அதை இதில் சேர்க்க போகிறோம். சேர்த்ததும் விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா வந்து சேர்த்ததுக்கப்புறம் உடனே வந்து கெட்டியாயிடும், அப்புறமா வந்து கட்டி பிடிச்சிரும். அதனால் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், சேர்த்துட்டேன். உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு சேர்த்துட்டு விடாமல் கிண்டுங்க. சீக்கிரமாகவே ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே கெட்டி கொடுக்க ஆரம்பிச்சிரும். ஆனால் நம்ம கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா நல்லா அந்த ராகி நல்லா வெந்து நல்லா சூப்பராக வந்துடும். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம கூழ், அடை, புட்டு இதெல்லாம் வந்து எல்லாருமே செய்வாங்க. நம்ம இந்த மாதிரி பொங்கல் ராகியில் கேழ்வரகில் பொங்கல் செஞ்சால் இன்னும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ சின்ன வடை சட்டி வச்சு நெய் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டு மிளகு, சீரகம், கருவேப்பிலை. பொங்கல் நம்ம எப்படி தாளிப்போமோ அதே மாதிரி தாளிச்சுக்க வேண்டியதுதான். சிம்பிளான ரெசிபி தான். வீட்டில் ராகி மாவு இருந்ததுன்னா போதும், நீங்கள் டக்குன்னு செஞ்சிடலாம். ஹெல்த்தியான டிஃபனும் கூட. இப்போ தாளிச்சுட்டு நம்ம அந்த ராகி மாவில் சேர்த்து கிளறிட்டால் சூப்பராக நல்ல ஸ்மெல்லோட டேஸ்டான ராகி பொங்கல், அதாவது கேழ்வரகு பொங்கல் ரெடி. இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ.